Hi friends, Basha's Kitchen le weekend special le innikku nama paaka porradhu brain pepper fry eppadi seiyadhunnu. Brain pepper fry seiyradhu veetla romba kashtam appdi neraiya per nenchittu irupeenga, aana idhu romba easy ah chatne eppadi prepare pandradhu appindradha indha video la share pannirken. Vaanga paakalam. இந்த ரெசிபி செய்யிறதுக்கு ஒரு panல எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கேன், பொடிபொடியா நறுக்கனது. அதை இப்ப நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்ல golden brown ஆற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். இந்த ஸ்டேஜ்ல பொடிபொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாவும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி வதங்கனதுக்கு அப்புறமா ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட எண்ணெயில நல்லா வதங்க விடுங்க. இந்த ரெசிபிக்கு உங்களுக்கு எந்த மசாலா பிடிக்குமோ அது மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து நான் என்ன சேர்த்துக்க போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா உப்பு, மஞ்சள் தூள், கறி மசாலா தூள், அப்புறம் பெப்பர் தூள் சேர்த்துக்க போறேன். உங்ககிட்ட கறி மசாலா தூள் இல்ல அப்படினா நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ற கலந்த தூளும் நீங்க சேர்த்துக்கலாம். இல்ல நீங்க வந்து கறிக்கு யூஸ் பண்ற தனியா ஏதாச்சும் மிளகாய் தூள் வச்சிருக்கீங்க அப்படினா அதுவும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா இருக்கும். பெப்பர் ஃப்ரை அப்படிங்கிறதுனால நான் நிறைய கொஞ்சம் பெப்பர் இதுல சேர்த்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான பெப்பர் சேர்த்துட்டு பிரைன் சேர்த்ததுக்கு அப்புறமா வெந்ததுக்கு அப்புறமா இறக்க போற ஸ்டேஜ்ல இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம பெப்பர் சேர்த்துக்கணும். இப்ப க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மூளையை சேர்த்துங்க. மூளையை வந்து வேக வைக்கும்போது உள்ள பேன்ல சேர்த்த உடனே இந்த மாதிரி கட் பண்ண கூடாது. என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் இந்த கிரேவியோட நல்லா இந்த மாதிரி mix பண்ணி விட்டுக்கணும். கிரேவியை அது மேலே நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி mix பண்ணிட்டு இது வேகிறதுக்கு நம்ம விடணும். ஃபர்ஸ்ட் வெந்ததுக்கு அப்புறமா தான் இதை நம்ம கட் பண்ணணும். இப்போவே கட் பண்ணிட்டீங்க அப்படினா எல்லாமே ரொம்ப கொழகொழன்னு ஆயிடும். அதனால ஃபர்ஸ்ட் இதை நம்ம வேக விடலாம். ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 3-4 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா வெந்துடும். இப்போ இதை நம்ம மறுபடியும் நல்லா mix பண்ணி விட போறோம். ஆனா கட் பண்ணிட்டு mix பண்ணி விட போறோம். கரண்டி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணீங்கனாலே போதும், கட் ஆயிடும் அவ்வளவுதான். இப்போ இந்த கிரேவியை மறுபடியும் நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில இதை நல்லா ஃப்ரை பண்ண விடலாம். இந்த ஸ்டேஜ்ல உங்களுடைய உப்பு காரம் எல்லாமே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். அவ்வளவுதான், நம்மளோட பிரைன் பெப்பர் ஃப்ரை தயாராயிருச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி இதில் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல பெப்பரும் கொத்தமல்லி போட்டு இறக்குறீங்க அப்படின்னா பிரைன் பெப்பர் ஃப்ரை ரெசிபி நம்ம வீட்லேயே தயாராயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியான ரெசிபிஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அடுத்தவங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.